கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் ஃபோரோட முதல் வார வெளியேற்றத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸில் இடம்பெற்றிருக்க 8 போட்டியாளர்களில் யார் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சின்னத்திரையில் உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். இப்போது இந்த நிகழ்ச்சியோட 4வது சீசன் இப்போ ஒளிபரப்பாகிட்டு வருது. இதில் மட்டும் 17 போட்டியாளர்கள் பங்கேற்றிருக்காங்க. இவங்களில் முதல் வார வெளியேற்றத்துக்கான நாமினேஷன் பட்டியலில் மொத்தம் 7 பேர் இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பாக நாமினேஷன் ப்ராசஸில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஜித், கேப்ரிலா, சனம் ஷெட்டி, சம்யுக்தா, சிவானி நாராயணன், ரேகா, ரம்யா பாண்டியன். இவங்களில் ரம்யா பாண்டியன் வெளியேறத்துக்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லியாகணும். அதே போல் சனம் ஷெட்டி சபைக்குரிய ஒருவராக இருக்கிறதால நிச்சயமாக பிக் பாஸ் அவரை தக்க வச்சிருவாங்க அப்படின்னே சொல்லியாகணும். இது மட்டும் இல்லாமல் சிவானி நாராயணன் அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமாக ரசிகர்கள் இருக்கிறதால அவரையும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார். அது ஒரு கஷ்டமான ஒன்று தான் அப்படின்னே சொல்லியாகணும். முக்கியமாக ரேகா கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாக தான் இருக்காங்க. அவரை வச்சே விளையாட்டு காட்ட பிக் பாஸ் நிச்சயம் பிளான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் ரேகா போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லியாகணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆஜித், கேப்ரிலா இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதே தெரியாமல் இருந்துட்டு வருது. இதனால் இவங்களில் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 7 பேரில் யார் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் நியூஸ் பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஜித் சார் நினச்சா ஒரு செக்கில் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னன்னா அந்த அஜித் சார் காதுக்கு போகிறதுக்கு யார் கொண்டு போகணும்? இப்போ இவ்வளோ மீடியா நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இந்த பிரியா மேடம் சொன்னதுனால நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆர்கனைசர் கரெக்டாக நான் பேச கரெக்டுங்களா? அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறேன். அவரை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும். ஏன் அவர் சேர்க்கலை சரிங்களா? சே விஜய் சார், ஆக்டர் விஜய் சார் சரிங்களா? நோ ரெஸ்பான்ஸ். அந்த வயதுல தான் இந்த மக்களுக்கு உள்ள மனசாட்சி, சில ஆர்டிஸ்ட்க்கு உள்ள மனசாட்சி ஏன் இந்த பெரிய ஆர்டிஸ்டுக்கு இல்லை? எனக்கு பெரிய ஆக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரி சாரும் ஸ்ரீமன் சாரும் இவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தெரியவானா பெரிய தெரியவானா எதுக்கு நாங்க காசு கொடுத்து காடு எடுக்கிறோம் நாக்கு வலிக்கிறதுக்கா? ஒரு உயிர் வந்து இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்க. இதே பாலாஜிக்கு நடந்தது வரைக்கும் நான் சொல்றேன். வடிவேல் பாலாஜிக்கு செத்து போயிட்டோம்னா எதுக்கு போய் அனுதாபம் போட்டு தேடுறீங்க? நான் சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டேன் ப்ரோ. எனக்கு ஒரு ரொம்ப இல்ல நான் போயிட்டேன். இவ்வளவு 20 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருந்து ஒண்ணுமே காணலங்க. சத்தியமா சொல்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதுல வந்து வெறும் 10 கலைஞர்கள், டாப்ல இருக்கிற 10 கலைஞர்கள் சம்பந்தப்பட்டது இல்ல, நடிகர் சங்கம் அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது ரஜினி சார் வீடு இல்லைங்க, இது வந்து ஃபார்ம் ஹவுஸ். அவங்க எப்பயாவது 6 மாசத்துக்கு ஒரு தான் வருவாங்க. ஒரு அப்புறம் வெளியில போயிட்டு எதுக்கு விஜய் சார் அது பண்ணார், அஜித் சார் இது பண்ணார்? நான் மீதி காசுக்காக தான் இப்ப நான் போராடிட்டு இருக்கேன். நான் நல்லா வந்துட்டேன்னா நான் சம்பாதிப்பேங்க, எனக்கு டேலண்ட் இருக்குங்க, என்னால சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சு எனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன், நான் ஊருக்கே செய்வேங்க. ரவி வர்மா சார் தேர்ந்தெடுக்கும் போது தலைவரா தெரியல, இப்ப அந்த மனோபல சார் வந்து என்னத்தை